ஜோதி, இந்த படத்தை பார்க்க வந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆமாம், இது உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் வச்சு எடுத்த படம். பட் நம்ம சினிமேட்டிக் இன்ஃப்ளூயன்சஸ்க்காக, சினிமா ஸ்க்ரீன் ப்ளே நம்ம அதுக்காக விஷயத்துக்காக இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சம்பவம் நடந்திருக்கோ, இந்த படத்தில் வர வயிற்ற கிழிச்சி குழந்தை கடத்தி போனதும் உண்மை சம்பவம். 2009 யூஎஸில் ஒரு லேடிக்கு பண்ணியிருக்காங்க, வயிற்றுலேருந்தே ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அந்த நேரத்தில் கடலூரில் மஞ்சக்குப்பமில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு. ஸோ அதில் பாதிக்கப்பட்டாக்கா அவங்க தான். அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தேன். இந்த ஹோல் இன்சிடெண்ட் வந்து டிஎஸ்பி சாந்தி மேம் அவங்க வந்து தனிப்படை போலீஸ் அமைச்சு, அவங்க வந்து டிராஃபிக் போலீஸ், ஆட்டோக்காரன் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 2 மணி நேரத்தில் யார் கடத்திட்டு போனாங்களோ அவங்க மடக்கி பிடிச்சிட்டாங்க. நான் அந்த இன்சிடெண்ட் மொத்தமாக நேரில் பார்த்தேன். அதுவே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த குழந்தைய அம்மாட்ட கொடுக்கும்போது அந்த அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்னு ஆரம்பித்த ஸ்டார்ட் பாயிண்ட் தான் ஜோதி. ஸோ அதுக்கப்புறம் டிஎஸ்பி மேம் பேசும்போது அவங்க சொன்ன தகவல், இதில் இருக்க பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு அதெல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே அதில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய தேடணும். குழந்தைய மிஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 15 அம்மாவை அவங்களோட ரெஃபரன்ஸ்லேயே நம்ம மீட் பண்ணோம். இப்போ வரைக்கும் குழந்தை கிடைக்கல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் ஒரு அம்மாவோட குழந்தைய கட்டப்பையில் வச்சு ஒரு இடம் கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல. ஸோ நான் சரி, அவங்க எல்லாத்தையும் இல்லை, நான் குழந்தை கிடைச்சிருச்சு அம்மாவுக்கு. ஸோ ஒரு குழந்தை இந்த நான் சொன்ன 2020 காணாமல் போன 11,000 தாய்மார்கள் அவங்க குழந்தைகள ஒருத்தவங்கள நான் கொண்டு வந்து ஃப்ரண்ட்லைனில் பண்ணிட்டேன். ஏன்னா பக்கத்துலயே அவங்களே தான் கிடச்சிருக்கு, எந்த சோர்ஸுமே இல்லை. கிடச்சிருக்கவங்க அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சம்பவத்தில், இன்னும் கிடைக்காத அம்மாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இந்த டீம் கொஞ்சம் எல்லாத்தையும் மேலே கூப்பிட்றேன். பார்த்து டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி இவர், ஆமாம் மியூசிக் டைரக்டர் ஹர்ஷவர்தன் பிரதர் உட்காரண்ணா. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் பார்க்குறப்ப இன்னும் 2 நாள் தான் ரிலீஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, பதபதப்பாக இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறப்ப எல்லாம் சைலண்ட்டாக இருந்தீங்க. ஸோ என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போ என்ன அந்த கதை வந்து ஆக்சுவலி வந்து கடலூர் வந்த உண்மை சம்பவங்கிறது அவர் சொன்னார் ராஜாஸ்வதி. இந்த விஷயம் வந்து நான் ஆக்சுவலி கொரோனா காலகட்டத்தில் அப்போ தான் நான் வந்து ஏன்னா சும்மா இருந்தோம் அந்த டைமில், எல்லோரும் சும்மா இருந்தோம். அப்போ சரி என்ன ஒரு சின்ன கண்டத்தில் ஒரு படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஐடியா பண்ணுறப்ப தான் அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இதை எடுத்து இந்த கண்டம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இதை எடுத்து அதோடய பின்புலம் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படி பார்க்குறப்போ இங்கே வந்து இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாக நிறையா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இதில் வந்து நிறையா சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 40,000 குழந்தைங்க காணா போய் 11,000 குழந்தைங்க கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அப்போ தான் தெரிய வந்தது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஒரு 2009 அந்த டைமில் வந்து அமெரிக்காவில் ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவோட வயிற்று கழிச்சு குழந்தை எடுத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அதுவும் தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாம் வந்து என்னென்னா ஒன்றா தொகுத்து ஒரு படமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இது எப்படி நம்புறேன்னா, ஒரு ஆணோட கோபத்தை விட ஒரு பெண்ணோட அமைதி வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த படம் மூலமா நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து காத்திருந்து இது பண்ணுறதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இதில் பாட்டா அப்படின்னு நம்ம பிரேக் பண்ணாமல் நம்ம சொல்லணும், ஃபுட்டேஜஸ் நிறையா இருக்குது அப்படின்போது நான் அவர் அர்ஜுன் ரெட்டி அந்த படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவர் ஹர்ஷவர்தன், கண்ணு கண்ணு கொள்ளையடித்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அவர் நான் எடிட் பண்ணுற நானான்ற படத்தில் அவருக்கு அவர் கொடுத்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பிரதர்கிட்ட நான் ஃபுட்டேஜாக போட்டு காமிச்சிட்டேன் டோட்டல் ஃபுட்டேஜையும். அவர் எனக்கு அந்த டீசருக்கு ஒரு மியூசிக், அந்த குழந்தை வாய்ஸோட ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷாக இருந்துச்சு. ஃபுட்டேஜை கொடுத்துட்டு வந்த ஒரு 5-6 நாள்லேயே எனக்கு செகண்ட் ஹாஃப்கான முக்கியமான சீன்ஸை பேக்ரவுண்ட் ஸ்கோரே பண்ணிட்டேன். நான் பார்த்து நான் அட்வான்ஸ் கூட வாங்கலை எனக்கு. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் பண்ணலான்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு அவங்க யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கணும், யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும் அதுவாக சேர்த்துக்குச்சு எனக்கு. இவங்க மியூசிக் டைரக்டர் ஹர்ஷவர்தன்லாம் பெரிய பில்லர் இந்த படத்துக்கு, ஏன்னா நான் சாங்ஸ் கேட்கவே இல்லை.
பட் அவராகவே இந்த இடத்துல இது டியூன் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும்னு போட்டார். ஏசாஸ் சார் பாட்டாக நான் பேக்ரவுண்ட் ஸ்கோராக நான் நினச்சிருந்தேன் நம்ம அசிஸ்டன்ட் எடிட் பண்ணி காமிக்கும்போது. இந்த படத்தில் என்னோடய அசிஸ்டண்ட் சத்யமூர்த்தின்ற பையனை எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அசிஸ்டண்ட் கூட ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு, அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஹர்ஷவர்தன் பிரதர் ஒர்க்கலுங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஜோதி, இந்த ஜர்னி வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ராஜா சிறுபாய் ப்ரோ வந்தார். ஆக்சுவலி எப்படின்னா, நானா படம் வந்து நான் எடிட்டர் இவர் ராஜா சேதுபதி ப்ரோ. ஸோ அப்படி அது மூலியமாக தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ப்ரோ வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கதை சொன்னார், ஃபஸ்ட் லைன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா படமே முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, படம் எல்லாம் முடிச்சிச்சு ப்ரோ, RR மட்டும் பண்ணுன்னாரு. அப்புறம் படம் பார்த்தோம், பார்த்ததுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் வந்து சாங்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் இந்த லவ் சாங், அதுக்கப்புறம் இந்த தீம் சாங் எல்லாமே வரலாம் அப்படின்ட்டு இந்த கிளைமேக்ஸில் ஏசுதா சார் சாங்கு எல்லாமே பிளான் பண்ணி ஸோ பண்ணது இது. ஸோ ராஜா சேதுபதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை வந்து மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ கிருஷ்ண பரமாத்மா ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் சில பேரை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணோம், சில பேர் நான் காஸ்டிங் பண்ணும்போது அந்த வெற்றி சார் வந்து காஸ்டிங் பண்ணும்போது எட்டு தோட்டாக்கள் அதோட நீச்சையாக இருக்கணும் சரி, அதில் ஒரு கண்ணை தொலைச்சி தேடுவார், இதில் குழந்தை ஆப்போசிட் வீட்லேயே ஒரு குழந்தை தொலைச்சி தேடுவார், ஸோ அவர் கரெக்டாக இருப்பார்னு அவரை ட்ரை பண்ணோம். கேட்ட உடனே அவர் கிளம்பி நம்ம பாண்டிச்சேரியில் ஆஃபீஸ் போட்டிருந்தோம், அங்கேயே கிளம்பி வந்துட்டார். சார் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இந்த படத்தில் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஷீலா ராஜ்குமாரும் அவங்களோட போர்ஷனை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிஷ் பிரதர் நான் வந்து மென்ஷன் பண்ணோம், ஏன்னா நம்ம அவரை கூப்பிட்டு போன கேரக்டர் வேறு, அங்கே பார்த்த உடனே சரி ஓகே அண்ணன் கேரக்டர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு பண்ணாது. அவர் ஃபைட் பார்த்துருப்பீங்க, கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கிட்டத்தட்ட முட்டியில் நீஸில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அவருக்கு பிரதருக்கு, ரியலாக ஸ்டன் பண்ணி. அவர் 3 மாதம் வீட்லேயே இருந்தார், அதில் ரொம்ப ஹார்ட் மூமெண்ட் எல்லாமே. நான் சொல்கிறது மோர் தென் மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதெல்லாத்தையும் தாண்டி ராத்திரி பகலாக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். மாஸ்டர் சக்தி மாஸ்டர் ஆகும் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க அவங்களோட படமாக நினச்சி. பிரதர் ஒரு சில வார்த்தைகள். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த மகேந்திரன் அவர் இங்கே இல்லை, அடுத்தது தயாரிப்பாளர் சேதுபதி அவருக்கு, கிருஷ்ண பரமாத்மா சார், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நான் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் ரோலுக்கு தான் போனேன். போயிட்டு முதல் நாள் ஷெடியூல் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டேன். 2வது ஷெடியூலில் என்னை கூப்பிட்டாங்க ஃபைட்டு அப்படின்னாங்க. ஃபைட்டா ஓகே, நார்மலாக ஒரு 2-3 அடி அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, போன முதல் நாளே ரோப்பா கட்டி இழுத்துட்டாங்க. நான் பண்ணுறதை பார்த்துட்டு டூப்பே வேணான்னு கடைசி வரைக்கும் 2 நாளாக போட்டு அடிச்சிட்டாங்க. என்னை வீட்டுக்கு கொண்டு போகும்போது தூக்கி தான் கொண்டு போனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நடக்க முடியாமல் தான் இருந்தேன் நான். அந்தளவுக்கு இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அதே சமயம் நான் இருந்த கொஞ்ச நாளில் அங்கே எங்கெங்க என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். சேதுபதி சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு ரொம்ப நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வெற்றி அமையணும் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும், எங்களுக்கும் வேணும். ரொம்ப நன்றி. எஸ் சார், நான் இதை வெளியிலிருந்தான் பார்த்தேன், இந்த சம்பவத்தை வெளிலிருந்தான் பார்த்தேன். நான் பார்க்குற அந்த மொமெண்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் அக்கா வந்து அழுதுகிட்டே தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அது அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வந்துருக்கிறீங்க, எல்லாரும் வணக்கம். என்னால் பேச முடியாது,
குழந்தை தொலைஞ்சது நானே தானாக கொடுத்ததா எல்லாம் பேசிக்கிறாங்க. நான் கொடுக்கவே இல்லை. என் குழந்தை காணஞ்சது நினச்சாலும் இன்னமும் எனக்கு அழுவாத்திரம் வருது. அதை பற்றி என்ன எதுவும் கேட்காதீங்க. சரி சார், நான் ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 15 அம்மாவுக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல. லாஸ்ட் டைம் வந்து அந்த குழந்தை கிடைக்காத மாதிரி பேசினேன், அவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்னொருத்தரோட சோகத்தையும் வழியும் நம்ம வந்து பணமாக்க வேணான்னு சொல்லிட்டு அதை பண்ணலை. பட் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருச்சு, கிடைச்ச ஒரே ஒரு சோர்ஸ் இவங்க மட்டும்தான் இருக்கிறது எல்லாமே. ஸோ இன்னும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த படத்தின் மூலமாக நான் எதிர்பார்க்கறது. சரிங்க சார், வர 28ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. July 28 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. பெரிய படங்கள் 2 படங்களோடு அந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் எங்கள் இந்த படத்தை நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான், இந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் ஆதரவை நாங்கள் பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய அஸ்டன்ஸ் நோயல், சுந்தர்பாலா, போங்க அருள், எல்லாரோட பெரிய உழைப்பு. வின்சன் அண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். நம்ம பிஆர்ஓ வின்சன் அண்ணன் வந்து பிகினிங்லேருந்தே, சார் மோர் தென் பிஆர்ஓ ஒர்க் தாண்டி எனக்கு இதை பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை பண்ணுங்கள், இப்படி இதை எப்படி போனால் கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு வந்து ஒரு பிரதராக அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணார். பார்த்துட்டு விஜயராகவன் ஆன்லைன் ப்ரமோட்டர், எல்லாரோட சப்போர்ட் வந்து எனக்கு அதை நான் வந்து வார்த்தையாலேயோ நன்றினாலேயோ இல்லைனா பணத்தினால கூட நான் திருப்பி கொடுக்க முடியாது, அவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. டெக்னீஷியனாக எனக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லிட்டு மொதல் படமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு என்ன இன்னும் எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் இந்த கம்பெனியை இன்னும் நல்ல படங்கள், இதில் இருக்க குறைகளை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் இன்னும் நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளோட நான் இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பார்த்துட்டு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, படம் சம்மந்தமான கேட்டிங்கன்னா வில் ஆன்சர். சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், அதுதான் சார், நம்ம பிரசவ வலி இன்னும் 2-3 நாளில் பிரசவிக்க போகிற ஒரு அம்மா வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க, மனநிலையாகவே சொல்லிட்டு சைக்காலஜியாகவே எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தாம் புருஷன் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னும்போது இதை தாண்டி அந்த புருஷனுக்கு நான் ஒரு வழியை காமிச்சிட முடியாது, நேரடியாக காமிச்சிட முடியாதுன்னு அந்த மொமெண்ட்டில் அவங்க எடுக்கிற முடிவு என்னவாக இருக்குன்னு நம்ம யோசித்தோம். ஆக்சுவலாக அப்படி யோசிச்சது ஒரு நீச்சு தான் சார். அது ஆக்சுவலாக அது பெரிய ரிஸ்க்கு தான். நம்ம அது கேட்டோம், இதை பண்ணலாமா வேணாமா, இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். இப்படி இப்படி பண்ணுறது நம்ம வந்து ரிஸ்க்கு தான். ஆக்சுவலாக வீட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது, வீட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணுறதோ இதுவோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. பட் இப்படி இந்த ஒரு பெண் தன் கணவனுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு வழியை நான் எப்படி காமிக்கணும், அடுத்தவங்க நடக்கிற வழியை எப்படி நமக்கு காமிக்கிறது, புருஷனுக்கு காமிக்கிறதுன்னு ஒரு பொண்ணு ஒரு அம்மா நினச்சாங்கன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதா சார் அது. சார் தேங்க்யூ சார். சார், அவர் வெற்றி சார் வந்து ஷூட்டில் இருக்காங்க சார். நான் கோயம்புத்தூருக்கு முந்தானத்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம், அங்கே வர முடிஞ்சது சார்னால். இன்றைக்கி ஆக்சுவலாக டே நைட் ஷூட், நான் அந்த ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்டரையும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க ஸ்கெடியூல் டைட்டாக இருக்குது, எனக்கு பர்மிஷன் பிரச்சனைலாம் இருக்கு, அவங்க அதனால் சார் வர முடியல. ஷீலா மேம் அவங்க கேரளாவில் ஷூட் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் நான் ரிலீஸுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார், கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுறேன். நான் மற்றபடி எந்த பிரச்சனையும் அதுவே இல்லை, ஏன்னா எல்லா ப்ரொமோஷனுமே நம்ம கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம சார் என்ன சொன்னார்னா, வியாழக்கிழமை நம்ம வந்து இல்லை வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனால் புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ப்ரெஸ் மீட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க சார். நான் தான் எனக்கு முன்னாடியே ரிவ்யூ இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரண்டேஜில் வரலாம். ஸோ நேற்று எல்லா நண்பர்களும் போட்டு காமிச்சோம், எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லாயிருக்குன்னு எழுதும் போது தான் எனக்கு தேட்டரே கிடைக்கிது. அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ தேட்டர் கிடைக்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. விஜயகாந்த் அண்ணன் சஃபயர் ஸ்டுடியோஸ் எனக்கு ஆக்சுவலாக அண்ணன் வந்து என்னோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுறதுக்காக அறிமுகம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டார். கதிர்ன்ற படம், ரங்கான்ற படம்லாம் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். எனக்கு அவரோட வேலந்தும் அண்ணா ஒர்க் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இனிமேல் நான் பண்ணுற படங்கள்லாம் விஜயகாந்த் அண்ணன் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டு அண்ணன் நான் பெரிய நன்றி சொல்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணுறாரு, விஜயகாந்த் அண்ணன் சஃபயர் ஸ்டுடியோஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது சுத்தமாக எளியவர்களோட டீம் சார். நான் வந்து இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எங்களால் என்ன முடியுமோ சாத்தியம் அதை வச்சு மேக்ஸிமம் பண்ணுறோம். இந்த படம் பண்ணப்பட்ட பட்ஜெட் எனக்கு ரெக்கவர் ஆகுதா இல்லையான்னு தெரியல.
இதுக்கு முன்னாடி ஜென்ரல் பீப்புள் நம்ம ஷோ போட்டு காமிச்சோம், ஒரு 60 வயசு அம்மா வந்து இந்த படத்தை எடுத்தது நீ நல்லா இருப்பேன்னாங்க. எனக்கு அந்த பாராட்டு ஒன்றுமே ஒன்று போகுது, அதுக்கப்புறம் எனக்கு பணமாக கிடைக்குது பாராட்டு கிடைக்குது அது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. ஒரு அம்மா இந்த படத்தை எடுத்தது நீ நல்லா இருப்பேன்னாங்க, ஒரு 10 வயசு குழந்தை வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு. ஸோ இந்த விஷயம் எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அண்ணன் தான் இதை வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் பேசி இருக்கிற பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நம்ம படத்துக்காக அசைன் பண்ணி பெரிய பெரிய தேட்டர் கிரஸில் நமக்கு வந்து எவ்வளோ தேட்டர் கிடைக்குதுன்னு இன்னும் இப்போ வரைக்கும் டவுட்டில் இருக்குது. ஸோ இதில் நான் இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும், நீங்கள் அனைவரும் எழுதுகிற அந்த ஒரு சில வார்த்தைகளும் இந்த படத்துக்கு கொடுக்குற பேர் ஆதரவும் தான் எனக்கு நாளைக்கு நாலேஜுக்கு இந்த படத்தை வந்து ஃப்ரண்ட்லைனில் கொண்டு வரும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய கதைகள் அசைன் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் படம் டைரக்டர் வாங்க அதை வாங்கண்ணா. அடுத்த படம் ஆஃபீஸ் போட்டாச்சு. நான் அடுத்தடுத்த படங்கள் ட்ராவல் பண்ணி நல்ல நல்ல கதைகள் ராஜா கோடாரிட்ரு சதுரங்க வீட்டை 2ல கோடாரிட்ரு சலீம் கோடாரிட்ரு. ஸோ நெக்ஸ்ட் படம் இவர் கூட தான் சைன் பண்ணி ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ செப்டம்பர் நவம்பரில் ஷூட் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வித்தியாசமான முயற்சி, இதில் இருக்க குறைகள்லாம் தவிர்த்துட்டு என்ன ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் இன்னும் நான் மேன் மேலே நல்ல படங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு எஸ்பிஆர் ஸ்டுடியோஸ் ஆர்வத்தோடு இருக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு பேராதரவு தரணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எஸ் சார், இது ரியல் சம்பவம் சார். நம்ம வந்து பொய்க்கு அதாவது உண்மைக்கு புறம்பாக எதுவுமே பண்ணல. தெலுங்கானாவில் 3 ஹாஸ்பிட்டலில் மூடியிருக்காங்க. இன்னொன்று நான் சொல்லக்கூடாது, நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ சீல் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் வந்து 3 குழந்தையை விற்றுருக்காருன்னு. ஸோ ஏன் விற்கிறாரு என்னெல்லாம் செகண்டரி. ஸோ குழந்தைய விற்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு காரணம் அவங்களுக்கு பல இருக்கலாம். நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் சரிங்களா சார். ஸோ இது நடக்குது, அது நடந்தது நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு 7வது பக்கத்தில் 8வது பக்கத்தில் இருக்குது. நான் அதை ஃப்ரண்ட்லைனில் கொண்டு வரணும் ஆசைப்பட்றேன். இன்னொன்று இப்போ கிடைக்கல சார், நீங்கள் எவ்வளோ ட்ரேஸ் பண்ணாலும் குழந்தை கிடைக்காதுட்டீங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ். இல்லை சார், நம்ம வழியை சொல்லிட்டோன்னா சார், இல்லை பாதிக்கப்பட்டவங்களோட வழியை சொல்லிட்டோன்னா சார். சார் நம்ம வந்து நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா சார், என்னோடய பர்செப்ஷன் என்னென்னா, நீங்கள் பாதிக்கப்படுறவங்களோட வழியை ஃப்ரண்ட்லைனில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவாராக இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டலில் உள்ளேயே விடமாட்டாங்க, ஆண்களை உள்ளேயே விடமாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்காங்க. அப்படி செக்யூர்டாக இருந்தும் ஒரு குழந்தை இப்போ கட்டப்பையில் போட்டு யாரோ ஒரு ஆள் கொண்டு போயிருக்காரு. ஸோ எங்கேயோ அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. கவுண்ட்டு சில கவுண்ட் அவங்க டிஎஸ்பி சாந்தி மேம் அவங்க சொன்னது என்னென்னா, நான் உங்கள்கிட்ட தம்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது கவுண்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சது, சில பேர் சொல்லவே இல்லைன்றாங்க. ஸோ என்னென்னா, நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவம் பெரிய பாதிப்பாக இருக்குது, பாதிக்கப்பட்டவங்களோட வழி என்னைய பாதிச்சுது, நான் அவங்கள கொண்டு வந்து நான் ஃப்ரெண்ட்லைனில் நிப்பாட்டிட்டேன் சரிங்களா சார். இது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பார்த்துட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த கஷ்டத்தையும் நான் நேராக பார்த்தேன். டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ஆப்போசிட் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போனார் பாண்டிச்சேரி ரோட்டில். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டும் குழந்தை டைனியாக இருக்குது, கைரகையோ அதுவோ இதுவோ இதை வச்சு எதுவுமே குழந்தைய அந்த ஒரு ரெண்டு நாளில் கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளோதான், அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே தாண்டி டைனியாக இருக்கிறதுனால அது கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் அவேர் ஆகிக்கிட்டோம், நம்ம சைடும் கொஞ்சம் அவேர் ஆகிக்கணும், நடக்காமல் இருக்கணும். தெலுங்கானாவில் 3 ஹாஸ்பிட்டல் மூடிருக்காங்க சார், சீரியஸாக 3 ஹாஸ்பிட்டல் மூடிருக்காங்க. அதோட நியூஸ் பேப்பர் எவிடன்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன் சார் பார்த்துட்டு. தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னொன்று சார், ஹாஸ்பிட்டலில் அங்கே வெளியில் இருக்க ஆயா மக்கள் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் இப்போ 3 பேர் வந்து உள்ளே இருக்காங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட குழந்தையை விற்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணேன். இங்கேருந்து குழந்தை எடுத்து ஆலப்புழாவுக்கு விற்றுருக்காங்க ஒரு அம்மா சரிங்களா சார். சேலமில் நடந்த இன்சிடெண்ட் அது. ஸோ இதெல்லாம் நியூஸ் பேப்பர் இன்சிடன்ஸ், நான் வெளில எங்கேயுமே கதை எடுக்கல சார். நமக்கு என்னென்னா சார், கண்டிப்பாக செக்யூர் பண்ணணும் சார். சார் அதை கண்டிப்பாக பண்ணுறோம் சார். இந்த படமே ஒரு மனுவாக தான் நான் பார்க்குறேன் சார். இந்த படம் மக்கள் வந்து பேராத கூட தான் இந்த படம் மனுவாக மாறும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். சார் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், என் சைடு என்னெல்லாம் முடியுமோ ட்ரை பண்ணிருக்கேன். அந்த சாந்தி மேம் அவங்கள கூப்பிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னால் எவ்வளோ பேர் முடியுமோ எல்லாத்துக்கும் நான் படம் போட்டு காமிச்சிட்டு பார்த்துட்டு. இல்லை இல்லை இதெல்லாம் பார்த்தேன். எஸ் எஸ் பார்த்தேன். க்வெஸ்சன்ஸ் யாரும் சார் போட்டு எடுத்துக்கலாம் சார், ஒரே ஒரு போட்டு.